இது வந்து பெரிய இஷ்யூ ஆகி போலீஸ் கேஸ் ஆயிருக்கு. அதை வந்து நாங்கள் வந்து போலீஸ் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் இது வந்து ஃபேமிலி மேட்டர் தான், எங்களுக்கு கூட நாங்கள் முடிச்சிக்கிறோம், நீங்கள் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது பப்ளிக் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, இது ஃபுல்லாக சொந்த ஃபேமிலி மேட்டர் தான், இதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அன்பா இருக்காங்க, நான் தான் அந்த பொண்ணு ரொம்ப புரிஞ்சுக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கா முடிவு இருக்கியா? அது எப்படி என்ன பார்த்த உடனே உங்களுக்கு லவ் வந்துருச்சு? பிடிச்சிருந்துச்சு. சரி, இப்போ கல்யாணம் பண்ணி அவன் முடிவு இருக்கியா? சரி, வீட்டில் அப்பா ஏதாவது சொன்னா திட்டாரா? நான் போன வாட்டி என்ன சொல்லுவார்? வேண்டாம், எனக்கு நீதான். நீங்க என்ன அவரே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சரி, இப்போ முடிவு ஸ்ட்ராங்காக இருக்க. ரைட்டு, எல்லாரும் வந்து எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னையும் கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓ, சொல்லணும். ஏமா தயவு செஞ்சு முடிவு மாற்றிக்கலாம்ல. ஏன் சாப்பிட்றியா? ஏன் ஆன்சர் தானே? என்னென்ன சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ் எதுவும் அதுக்காக தான் வந்தேன். சரி, உங்கள் அண்ணகார கருவை ஏதாவது பார்த்தோன்னா சண்டை வர மாட்டானா? நீ வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கடி, உன்னை பிடிக்கல. ஒரே ஒரு உதவி செய்ய, உங்க அண்ணன் என்ன ஓவரா பேசிட்டான்,
அவனுக்கு கூட அந்த ஊசியை போட்டு விட்டுறேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் மாட்டேன், என் அண்ணனுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். வீரமணி சின்ன வயசுல நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்காரு, என் ஃபீலிங்ஸ் அவரு புரிஞ்சுப்பாரு, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, நீங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கலாம் கேட்கறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன், அங்க கூட என்ன கேட்கறாங்க, டாக்டர் கேட்கறாங்க. வசந்த் உனக்கு என்ன தெரியும், அன்னைக்கு நீ வந்து பேசி போயிட்டேன், சொந்தக்காரங்களாம் கால் பண்ணி எங்கள் அப்பாவை கேட்குறாரு என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க, ரோட்ல இருந்து ஒரு பையனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கு, பத்தாவதுக்கு எங்கள் அத்தைக்காரி வேற தெரியாத பையன் நீ எப்படி கட்டிப்பிடிக்கலாம், என் பையனுக்கு என்ன பர்சன்ட்னு கேட்குறான். டைலாக் டெலிவரி கொண்டு நல்லா இருக்கு. இப்போலாம் நாங்கள் வந்து ஹக் பண்ணுறோம் அப்படின்னா பிடிச்சி தள்ளி விட்டுருக்கணும், அப்புறம் அப்படியே அமைதியாக தானே இருந்தீங்க. உங்களுக்கு நான் உங்களை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறேன், பண்ணிக்கோங்க நண்பா. ஒரு சிக்கன் ரைஸ் கொண்டாடா. சாப்பிட்றதுக்கு வரல வசன், என்னை பார்த்தா நல்லவனா தெரியுதா? இல்லை நல்லவங்க தான். நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், எனக்கு இதுக்கான ஆன்சர் தான் வேணும், அதுக்காக தான் வந்தேன் கூட வந்து நகவாளிஸ் போடல. சார் நான் சீரியஸாக பேசுகிறேன். நானும் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நானும் பிடிக்கல பிடிக்க சொல்லிட்டு இருக்கேன்ல. பிடிக்கல பிடிக்கலன்றீங்க, வாடி பொடியெல்லாம் பேசுறீங்க, பிடிக்காமல் எப்படி பேசுறீங்க? அதை நான் பிராங்கில் அப்படி தானே பேசுகிறேன். பொண்ணில் அடுத்த பாட்டு என்னாச்சுன்னு மக்கள் கேட்டே இருக்கிறாங்க. பாட்டு அடுத்த பாட்டு எடுத்தாச்சு. ஆஹா, ஒரு சின்ன இது அங்கே பாரு கேமரா. எதுக்கு வர சொன்னீங்க? இருக்கிறாரு டோட்டலாகவே நீங்கள் மென்டலாக இல்லை எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நீ என்கிட்ட என்ன சொல்லி சொன்ன, பர்சனலா பேசணும் தானே சொன்ன? ஒண்ணு இல்ல, நமக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் வந்து ஏதோ எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கோம். அதுக்காக என்ன பண்ணணும் தெரியாதா? எங்க உங்க தம்பி தம்பியும் சொல்லுங்க, நீங்க வீடியோக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? உனக்கு அந்த கேமரா தான் முக்கியம், அதையே கட்டிட்டாலும் நான் கிளம்புறேன். சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்கேஜ்மெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், எங்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நண்பா, என்னோட தலை விதி வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிட்டேன். மக்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டதுனால என்கேஜ்மெண்ட் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், எல்லோரும் பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க, நம்ம கடைசியாக பேசலாம். வீட்டுக்கு போனால் யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிற அப்பா, அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற அம்மா, பேர குழந்தைங்களை பார்க்கணும் சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு இதுவரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன். போதுங்களா எங்க என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சு நண்பா, அடுத்த மாசம் மேரேஜ் வச்சிருக்கோம், அந்த மேரேஜ் வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்காக காட்டுறோம்.
சொல்லி தந்து அள்ளி கொள்ள சொந்தமாகவில்லையே. தேகம் ஓ உன் தேகம், மோகம் ஓ உன் தாகம். நேரில் வந்தா